ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. அதிகாலை 3:44 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் விசாகம். அதிகாலை 3:05 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். கடந்த காலங்களில் கற்ற வித்தைகளை வெளிப்படுத்தி உற்ற ஒரு நன்மையை தேடிக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சொந்த தொழில் உள்ளவங்க வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பும், வியாபாரத்தில் உள்ளவங்க சொந்தமாக பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே பெரிய தொழிலில் உள்ளவர்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறந்த நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தன ஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு தேவையான கல்வி செலவுக்கு தேவையான வருமானங்கள் அதிகரிக்கும். கல்விக்கு வந்து, அதாவது குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து சாதாரண கல்வி அப்படிங்கிறத விட உயர்தர கல்விக்கு உண்டான ஒரு ஒய்யாரமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும், எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். சாதாரணமாக நீங்கள் வந்து உணவு தானிய விற்பனையாக இருந்தாலும் சரி, இரும்பு விற்பனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையாக இருந்தாலும் சரி, கலை சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது பேச்சு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையில் உள்ளவர்களும் நினைத்த மேன்மையை அடையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானத்தை அதிகரிச்சிக்க முடியும். பணிவான பேச்சுக்கள் மூலமாக, பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பணவரவு வந்து மிகுதியாகும். அதே சமயத்தில் வந்து உங்களுடைய, அதாவது துணிவான பேச்சுக்களும் உங்களுடைய தன்னம்பிக்கையான பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது அடுத்தவர்களுக்கு உங்களுடைய பேச்சு மூலமாக தன்னம்பிக்கை கிடைக்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளுக்கான அர்ஜனை செய்வதோடு பிரபல்யத்துக்கான முயற்சியும் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஆகாத காலங்கள் என்று சொல்லக்கூடிய பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கு அரசியலில் வந்து தனி ஒரு ஆதாயம், தனி ஒரு தனித்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். பயணங்கள்
பயணங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பயணங்கள் மூலமாக பண வரவுகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிஐ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும், முன்னேற்ற ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பும், சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடுத்தடுத்த ஆதாயங்களை சந்திக்க முடியும். உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆதாரம் வந்து வலுவடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். சாதாரணமாகவே பாதையோரம் கீரை வைக்கிறவங்க கூட பண வரவுகளை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த இடத்துல வந்து நிலையான தொழில் அல்லது நிலையான வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நல்லது ஒரு விருத்தி திருப்தியாக அமையும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டிகள் மறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிஒய். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சுக்கர பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே கடந்த நாளில் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் கிடைக்கும். நீதித்துறையில் உள்ளவங்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே தொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் உற்சாகமும் இல்லத்தில் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு உற்சாகம் இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும், சத்துருஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த கிரக அமைப்புகளோடு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதை தொட்டாலும் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை ஜெயிச்சு காட்டக்கூடிய அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள் தானாகவே விலகி பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும், அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும், ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய வித்தைக்கு, உங்களுடைய புக்திக்கு தகுந்த மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமையை அடுத்தவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரணமாக ஒரு உழைப்பாளியாகவோ அல்லது தொழிலாளியாகவோ அல்லது உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கான மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பொறுப்பு தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். ஏற்கனவே பொறுப்பு பதவியில் உள்ளவர்களுக்கு நல்ல சிறப்புகளும் நல்ல மதிப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகக்கூடிய வாய்ப்பும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்விகளை விட துரோகிகளால் தான் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கடந்த காலங்களில் எதை எடுத்தாலும் இஷ்டமில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அல்லது இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோநிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதன் மூலமாக நேரம் போவதே தெரியாமல், காலம் போவதே தெரியாமல் கைமேல் பணம் கிடைக்கக்கூடிய, கைமேல் பணம்
வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த பொது நலத்தில் உள்ளவங்க, பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது பிரபல்யங்களை சந்திக்க முடியும், புது ஒரு பெருமைகளையும் சந்திக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு உதவுதல், இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்க, அடுத்தவர்களுக்கு கைடு பண்ணக்கூடிய தொழில்துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே ஏக மனதாக ஏற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த தோல்விகள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்த்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UA. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய நல்ல நாள். அதாவது நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்ட 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல்வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக திருமணமாகாத இளம் பாக்கியவதிகளுக்கு நிச்சயமாக, அதாவது நிரந்தரமான மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். திருமண பேச்சு உறுதியாகும். சொந்த பந்தங்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். புத்தர பேர், அதாவது திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்போடு பேசவும் பண்போடு பழகவும் வாழ முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CJ. நெஞ்சுக்கிடைய நேயர்களே, கோட்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, விதி, கரணம், யோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண், விதி எண், மற்ற கிரகநிலைகளுடைய அது அம்சம், நவாம்சம், திரேக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும், பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாருகை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.